இளைஞர்களை ஒருங்கிணைத்து கிராம மேம்பாடு மற்றும் சமூக பணியில் கவனம் செலுத்த உள்ளதாக பேரூர் பச்சாப்பாளையம் ஒன்றிய பாஜக இளைஞர் அணி புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட சர்வேஷ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்டு புதிதாக பிரிக்கப்பட்ட பேரூர் செட்டிப்பாளையம் மண்டல் ஒன்றிய பாஜக இளைஞர் அணி தலைவராக மாதம்பட்டியைச் சேர்ந்த சர்வேஷ் பிரசாந்த் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2011 ஆண்டு முதல் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த இவர் அந்த பகுதிகளில் நீண்ட காலமாக சுகாதாரத்துறை அலுவலகம் அமைக்க கோரியது மேலும் அங்கு கிராம மக்களுக்கு இடையூறாக இருந்து வந்த மதுபான கடையை அப்புறப்படுத்த கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு கட்சியில் தனி முத்திரையை பதித்து வந்தார். இந்நிலையில் இவர் மாதம்பட்டி தீத்திப்பாளையம் பேரூர் செட்டிப்பாளையம் ஆகிய மூன்று ஊராட்சிகளுக்கு உட்பட்ட புதிய மண்டலத்திற்கு பேரூர் செட்டிப்பாளையம் ஒன்றிய இளைஞரணி தலைவராகவும் கூடுதலாக அவர் செய்தி தொடர்பாளராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து சர்வேஷ் பிரசாந்திற்கு கொண்டாடை போர்த்தி அப்பகுதி இளைஞர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சர்வேஷ் பிரசாந்த் தமக்கு இந்த புதிய பொறுப்பு வழங்கிய மாநில மாவட்ட மற்றும் பரிந்துரை செய்த அனைவருக்கும் தமது நன்றிகளை தெரிவிப்பதாகவும் இந்த புதிய பதவியில் தாம் மேலும் புதிய உத்வேகத்தோடு கட்சி பணியாற்ற உள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை ஒருங்கிணைத்து சமூக பணியில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். வணக்கம், நான் சர்வேஷ் பிரசாந்த். பேருச்சுவட்டிலையும் தொண்டாமுத்தூர் ஒன்றிய இளைஞர் தலைவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்கள் மாநில தலைவர் எல் முருகன்ஜி அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் ஆர் நந்தகுமார் அவர்களுக்கும் பேருச்சுவட்டிலையும் ஒன்றிய தலைவர் மோகன்ராஜ் அண்ணன் அவர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். என்னை பரிந்துரை பண்ண மாநில மாவட்ட மண்டல ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே வந்து என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். நான் 2011 நம்ம பிஜேபி பார்ட்டியில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். முதல் ஆர்எஸ்எஸ் சங்கத்தில் வந்து நான் 2 வருஷமாக சேவக் சங்கம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த 2 வருஷமாக இந்து முன்னிலையில் சேவக் சங்கத்துக்கு அப்புறம் 2 வருஷமாக மறுக்க இந்து முன்னிலையில் நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னை ப்ரொமோட் பண்ணி பிஜேபி பார்ட்டியில் கமிட்டி தலைவராக என்னை வந்து ப்ரொமோட் பண்ணி மாதம்பட்டி ஊராட்சியில் கமிட்டி தலைவராக ப்ரொமோட் பண்ணாங்க. அதில் ஒரு நான் ஒரு 2 வருஷமாக கமிட்டி ஒர்க்கில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 வருஷத்துக்கு வந்து ஊராட்சி இளைஞரணி ஒன்றிய தலைவர் ஊராட்சி தலைவராக வந்து மாதம்பட்டி கேந்திரத்துக்கே வந்து எனக்கு பிஜேபி சார்பில் மறுக்க நியமனம் பண்ணாங்க. அதில் நாங்கள் 2 வருஷமாக பப்ளிக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தொண்டாமுத்தூர் ஒன்றிய செயற்குழு உறுப்பினராக இளைஞரணியில் எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அதில் 3 வருஷமாக நாங்கள் பப்ளிக் ஒர்க் மட்டுமே நாங்கள் எடுத்து முன்னு பண்ணிட்டு இருந்தோம். அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னை தொண்டாமுத்தூர் ஒன்று வட்ட 40 ஊராட்சிக்கு சேர்ந்த ஒன்று வட்ட தொண்டாமுத்தூர் ஒன்றிய இளைஞர் தலைவரை நியமனம் பண்ணாங்க. அந்த டைமில் தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா பப்ளிக் ஒர்க் மட்டும்தான் எங்களை முழு கான்சென்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது மாதம்பட்டி டு காலம்பாளையம் கஞ்சா விற்பனை நடந்துட்டு இருந்தது. அதை யாரும் தட்டி கேட்க முடியாத ஒரு இடத்துல இருந்த இடத்துல நாங்கள் போய் தட்டி கேட்டு அந்த எங்கள் இளைஞர் டீம் வந்து ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் 4 வருஷமாக மாதம்பட்டி ஊராட்சியில் வந்து ஒரு சுகாதாரத்துறை ஹாஸ்பிட்டல் வந்து இயங்காமல் இருந்தது. எங்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் நாங்கள் அந்த 4 வருஷமாக ஒரு நர்ஸ் அப்பாயின்ட் பண்ண முடியாததை தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு வந்து லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி சொல்லி விஜயபாஸ்கர் அவர்கள் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரி இன்னும் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நர்ஸ் அப்பாயின் பண்ணுறோன்னு சொல்லி ஒரே மாதத்தில் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் மாதம்பட்டி ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஒரு மதுக்கடை இருக்குது. அது வந்து பேங்க்கு 10-20 சொல்லிட்டு கூட்டுறவு சொசைட்டி பேங்க்குக்கு பின்னாடியே இருக்கிறனால அது வந்து மக்களுக்கு அங்கே போகிற வர மக்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. அந்த ஒரு ஒயின் ஷாப் இஷ்யூமே வந்து நாங்கள் வந்து பொறுப்பேற்று பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பப்ளிக் ஒர்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த கடந்த 3 வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் வந்து இப்போ எனக்கு பேருச்சட்டி வேலையை மறுக்காமல் என்ன மாநில தலைமையெல்லாம் முடிவு பண்ணி மாவட்ட தலைமையெல்லாம் முடிவு பண்ணி மண்டல தலைமையெல்லாம் முடிவு பண்ணி மீண்டும் எனக்கு வந்து இந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க. என்னைய வந்து மறுக்காமல் பேருச்சட்டி வேலையை ஒன்றிய தலைவராக கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக எங்களோட இன்னும் இந்த பேருச்சட்டி வேலை ஒன்றியத்தில் வந்து மொத்தம் 3 ஊராட்சி இருக்குது. இந்த 3 ஊராட்சியில் மொத்தம் உங்களுக்கு 6 வில்லேஜ் இருக்குது. இந்த 6 வில்லேஜில் எந்த ஒரு பப்ளிக் ஒர்க் இருந்தாலும் நாங்கள் முன்னின்று பண்ணி கொடுப்போம். எந்த ஒரு சப்போர்ட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் எங்களோட பார்ட்டியோட வேலையே வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதா எங்களுக்கு பார்ட்டி வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்றைக்குமே நேஷனல் ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் தான் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் மக்களுக்கு அந்த வேலையை செய்வோம். எங்களோட அதாவது ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது பில்லராக
இருக்கிற கூட இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே எங்களுக்கு பில்லராக இருந்து இருக்கிற பசங்க எல்லோரும் ஒன்றிணைஞ்சு நாங்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். என்னை நியமனம் பண்ண எல்லாத்துக்குமே என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊராட்சி தலைவராக மாதம்பட்டி கேந்திர ஊராட்சி தலைவராக மாரிமுத்தன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கே நான் நெஞ்சா அந்த நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன். மாபெரும் சலுகை பள்ளி தாளாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுரம் செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள். தேசத்தின் நம்பிக்கை தொடர்புக்கு 9414117127010296.